தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் சிலிண்டர்கள் பருப்பு மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் வீடுகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீக்கிரையாக்கிய போது மூட்டை மூட்டையாக உரங்கள் பதுக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்களான தமிழ்ராஜ பஷு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வீடுகளில் லிட்டர் கணக்கில் டீசல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் தமிழ் ராஜபக்ச வீட்டில் 300 யூரியா மூட்டைகள் 3000 லிட்டர் டீசல் 200 நெல் மூட்டைகள் பதுக்கல் செய்யப்பட்டுள்ளது. குருநாகல் மேயர் துஷாரா குருநாகல் பிரதேச சபையின் தலைவர் அச்சல நிமந்த ஆகியோரின் வீடுகளில் 140 எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கல் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் வட மத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத்தின் திம்புளா களவுக்கு சொந்தமான பண்ணையில் 400 மூட்டை யூரியா இருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி நிலவும் இலங்கையில் ஒரு மூட்டை யூரியா 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.